ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய் டெய்லர்ஸ் ப்ளவுஸுக்கும் சுடிதாருக்கும் வைக்கிற ரோப் வந்து எப்படி தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஜெய் டெய்லர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரோப் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல நீளமான துணியை ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் இப்போ ஃபோல் பண்ணி காலுன்ச்சில் வந்து தையல் போட்டுக்கிறேன் நல்லா ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கால் இன்ச்சில் தையல் போட்டே வரேன் நான் சின்னதாக தையல் போடணும் சின்ன மடிப்பாக மடித்து தையல் போட்டோம் அப்படின்னா ரோப் வந்து நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் நான் நல்லா பெரிய துணியாக எடுத்திருக்கேன் ஆனால் அகலம் வந்து ஒன் இன்ச்சு தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கால் இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டே வரேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து தையல் போட்டேன் கால் இன்ச்சில் வந்து தையல் போட்டேன் இதுக்கப்புறம் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விடணும் ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடக்கூடாது கொஞ்சமாக வந்து கொஞ்சம் விட்டு கேப் விட்டு தான் கட் பண்ணணும் ஒட்டி கட் பண்ணணுன்னா உள்ளே இருக்க துணி வெளியே வரும்போது அதுவும் வந்து சேர்ந்து பிரிஞ்சிட்டே வந்துடும் அதனால் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ரோப்பாக இருந்ததுனால நான் ரெண்டாக எடுத்துட்டேன் ஒரு விளக்கமார் குச்சி வந்து நான் எடுத்துக்கிறேன் விளக்கமார் குச்சி தான் எடுக்கணும்னு இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி நீளமாக ஒல்லியாக ஷார்ப்பான பொருள் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக துணியை வந்து உள்ளுக்குள்ளே திணிச்சு விட்டுட்டே வரேன் நான் ஒரு ஒரு இதில் இருந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு கொஞ்சமாக துணியை வந்து உள்ளே திணிச்சு விட்டுட்டே வரேன் இந்த இருந்து அந்த சைடு வரைக்கும் பாருங்கள் நான் எப்படி திணிச்சு விட்டுட்டே வரேன்ட்டு இப்படி நம்ம உள்ள திணிச்சு விட்டுட்டே வர்றது தான் வந்து இப்போ வெளியே அந்த சைடு நம்மளுக்கு வரும் நல்லா அப்பப்போ எடுத்து எடுத்து விட்டு விட்டு திணிச்சு விடணும் இல்லைனா ஒரு சைடு போய் பல்காக இருந்துக்கும் அப்புறம் நம்மளுக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இல்லை விளக்கமாக குச்சியை வெளியே எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே நான் அந்த சைடு ஆப்போசிட்டில் கையை பிடிச்சிட்டு இழுக்கிறேன் இப்போ ராங் சைடு வந்து உள்ளே போயிடும் ரைட் சைடு வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ரோப் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இதுக்கு கீழே ஒரு மணி மாதிரி வந்து வச்சு தைப்போம் ஒரு டிசைன் மாதிரி வச்சு தைப்போம் அதுக்கு வந்து ஒரு சதுரமாக நான் ஒரு துணியை எடுத்துட்டேன் அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ நம்ம வச்ச கயிறை வந்து அது மேலே வச்சு திரும்பி ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன் கயிறை வச்சு திரும்பி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நம்ம கயிறு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கயிறு ஸ்டார்ட் ஆகுது இல்லை அது மேலேயே ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போடுறேன் எந்த இடத்துல கயிறு வச்சிருக்கோமோ அந்த அதுக்கு மேலேயே ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுட்டு நீடியில் பாயிண்ட் பண்ணிக்கிறேன் திரும்பி இப்படி கிராஸாக நான் வந்து தையல் போட போகிறேன் ஒரு மணி ஷேப் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கிராஸாக தையல் போட்டுக்கிறேன் வேறு எந்த டிசைன் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தையல் போட்டுக்கலாம் ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டேன் அப்புறம் வந்து அப்படியே ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டு கிராஸாக வந்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் பண்ணிட்டு இப்படி வந்து நல்ல பக்கத்துக்கு நான் திருப்புறேன் திருப்பினா இப்போ ஒரு மணி ஷேப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க ஒரு ரோப் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ஒன் சைடுக்கு இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடுக்கு நான் ரெடி இன்னொரு இது இன்னொரு ரோப் வந்து நான் ரெடி பண்ணுறேன் குச்சியில் விளக்கமாக குச்சியில் உள்ள தள்ளிகிட்டே வரணும் துணியை சும்மா உள்ள விட்டு கொண்டு வந்துடக்கூடாது கொஞ்சமாக துணியை உள்ளே விட்டுட்டு தள்ளிகிட்டே வந்து இன்னொரு சைடு வழியாக வெளியே அந்த துணியை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் வந்து இப்போது குச்சியை வெளியே எடுத்துட்டு நம்ம எழுத்து விட்டோம் அப்படின்னா நல்ல பக்கம்லாம் வெளியே வந்துடும் நம்ம தையல் போட்ட பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளே போயிடும் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது ஏன்னா அதை விட எனக்கு இந்த மெத்தட் தான் ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி மணி வைக்கிறதுக்கு துணியை ரெண்டாக ஃபோல் பண்ணி அதுக்குள்ளே துணியை க கயிறை வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் கரெக்டாக கயிறை வச்சுட்டு கயிறு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலையே நம்ம வந்து ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுட்டு கிராஸாக கொண்டு வரணும் ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டேன் நீடியில் பாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி கிராஸாக வந்து கொண்டு வரோம் க்ராஸாக கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு இந்த மணி ஷேப் கிடைக்கும் அதுக்காக நான் க்ராசாக கொண்டு வரேன் என்ன டிசைன் ஷேப் வேணும் அப்படின்னாலும் அந்த டிசைனை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அதுதான் இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு திருப்பி விட்டுறலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரோப்புமே தைச்சாச்சு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தட் இது இந்த ரோப் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஜெய் டெய்லர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்கள் டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்